ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல், மஹா பி பாசிட்டிவ். வாங்க நம்ம இன்றைக்கி ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ ஹைதராபாத்தில் இருக்க இந்த அமிர்தா கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்க ஒரு ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூம்க்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரூம் பேர் வந்து மெர்லின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ரூமுக்கு உள்ளர வந்த உடனேயே லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது. ஸோ அந்த வார்ட்ரோப்புக்குள்ளார வந்து காட்ரேஜோட இதெல்லாம் வந்து சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்காக ஒரு சிட் அவுட் ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்து ஷூஸ்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டூஸ் அண்ட் டூன்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனோடனே ஒரு லேம்ப் இருக்குது பாருங்களேன், அந்த பழைய காலத்து கோட்டைகளெலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து லைட்ஸ்லாம் கிடையாது இல்லையா, அதுக்கு பதிலாக அங்கங்கே விளக்குகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதே எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபோக்கஸ் லேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க, அதுவும் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுத்தது. ஸோ எங்களோட லக்கேஜஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங் ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே பக்கத்துலேயே வந்து கெட்டில் செட் வச்சுருக்காங்க. ஸோ காஃபி டீ எல்லாம் வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு செட்டப் அங்கே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பயங்கர ஸ்பேசியஸான ஒரு ரூமாக இருந்ததுங்க. அதாவது ரொம்ப வந்து லேட்டஸ்ட்டான திங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப வந்து ஓல்டு பொருள்கள். அதாவது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பான்ஃபயர் வைக்கிற ஏரியா, அதுவும் வந்து உடனே மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸில் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷனில் வந்து கர்டைன்ஸ் அந்த சோஃபா செட்ஸ் எல்லாமே வந்து அந்த மேட்சிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ வியூவும் சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பாருங்கள் அந்த கோட்டையோட அந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ட்ரீஸோட ஒரு கோட்டை எப்படி இருக்குமோ அதே ஒரு லுக்கில் வந்து இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் பாம்பே போனப்போ பார்த்திங்கன்னா அந்த தாஜ் ஹோட்டல் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வெளியே இருந்து பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே லுக்கு வந்து இதில் இருக்க மாதிரிக்கே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாக, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சைடில் வந்து அந்த பழைய காலத்து ஸ்டைலில் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே நம்ம தேவையான நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தது. காட் வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக இருந்தது, ஆனால் ரொம்ப பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குஷன் எல்லாம் வந்து வெல்வெட்டில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப செட்டிலான கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சைடில் வந்து ஒரு வியூ இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்களேன். வெளியில் பார்க்குறப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒன்றே ஒன்று தான் வந்து மிஸ் பண்ணேன், எங்கே போனாலும் வந்து இந்த ரூமில் வந்து அதோடு சேர்ந்து பால்கனி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து அந்த இது வந்து ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ எந்த ரூமுக்குமே வந்து அங்கே பால்கனி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஹோட்டல் ரூமில் தான் வந்து ஜார்ஜ் புஷ் அவர்களே வந்து ஒரு ரூம் வந்து சூட் ரூமில் வந்து தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஜார்ஜ் புஷ்ஷே வந்து அவரோட கைப்பட வந்து ஒரு லெட்டர் எழுதி இந்த ஹோட்டலை பற்றி கீழே வந்து சர்டிஃபிகேட் மாதிரி மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ்ரூம் பார்க்க போகலாம். வாஷ்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாக பெருசாக சூப்பராக இருந்தது. எதுக்கு இவ்வளோ பெருசுன்னு தெரியல. ஸோ அந்த காலத்தில் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம சங்கர் படத்தில் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ பாத்ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் இருந்தது. எங்கேயோ வந்து ஒரு அரண்மனைக்குள்ளார வந்து மாட்டிகிட்டே அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆனேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லேயும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி இருந்தது. டெல்லியிலலாம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துட்டு இங்கே ரொம்ப ஸ்பேஸை பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருந்தது. ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே பாத்ரூம்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து எப்பயும் போல டிஷ்யூஸ், அந்த வெட் வைப்ஸ், அந்த அமிர்தா கேஸ்டிலோட சோப், அவங்களுடைய கஸ்டமைஸ்டு மாய்ஸ்சரைசர், ஷாம்பூ எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி ஃபுல் செட் இருந்தது. ஸோ அது அஸ் யூஷுவல் தான் இருந்தது, அதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் வந்து தெரியல. பட் அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்தோடனே அவர் வேலை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கீழே போகலான்னு நினச்சோம். ஸோ அவர் வந்து டாய்ச்சி எக்ஸ்பர்ட். ஸோ அவர் வந்து டாய்ச்சிலாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ அவர் வந்து டாய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட்ஸோட அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஹையர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ரீசெண்ட் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்துக்காக பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டாய்ச்சி எக்ஸசைஸ் தான்.
ஸோ டாய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கனாவே வந்து அது நிறைய ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் தரேன் நான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஏதாவது வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டு வந்து வெளியில் போகலாம். போன அன்றைக்கே வந்து அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த டைனிங் ஏரியாவுக்கு போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ஏற்கனவே வந்து அந்த ஹோட்டலோட டூர் போட்டிருக்கப்பவே வந்து நான் காட்டினேன் அந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் ஃபிஷஸ்லாம் நிறைய அந்த பாண்ட்குள்ளே இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஏரியா தான் மெயினாக. ஸோ அங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடையே போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட சம் சிக்கன், அவங்களுடைய ஸ்பெஷல் சிக்கன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன், ஸோ அவருக்கு வந்து பிசிபலா பாத் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிசிபலா பாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹைதராபாத் ஸ்டைலான பிசிபலா பாத் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பப்பாடோடு வந்து சர்வ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பப்பாடோடு பார்த்திங்கன்னா அந்த பிசிபலா பாத் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்பயுமே அவரோடதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது என்னுடைய பழக்கம், அதனால தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோடைய வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து போன்லெஸ் சிக்கனில் வந்து ஒரு ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து சிக்கன் 65 மாதிரி இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சிக்கன் 65 மாதிரி இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் சாப்ஸி. ஸோ இதுவும் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட். ஸோ அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைதராபாத்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.